Hi friends, I am Arshita. I have completed my schooling in Nadasangam Matric High Secondary School. Now I am currently pursuing my MSc 5 years integrated course in India's top ranking institution, Anna University. In MSc 5 years integrated course, there are three main streams: computer science, information technology, and electronic media. In computer science and information technology, few subjects only differ. On the other hand, electronic media is for students who are interested in media field. If they study electronic media, they can become journalists and filmmakers. I have scored 97% in 10th board examination and 93% in 12th board examination. My one and only aim is to get a seat in Anna University. Na ennoda mind la adha fix panni vechitan. Na adukaga full efforts potten. Ennoda dream success aachi. Enakku Anna University la seat kadachichu. Andha seat kadachanaala ennala vaalkaiyila marakave mudiyadhu. Why I chose Anna University? Around 225 years, Anna University produces quality engineers, entrepreneurs, senior actors, sports stars, best technologists and professionalists. Anna University is the first college to introduce mechanical engineering and electrical engineering. That's why I chose Anna University. Anna University la padikkiradhukana advantages enna enna la na solren. First of all, Anna University la padichinga ungalku nalla exposure kadaikum. Professors teach pandrave professional manner la irukum. நம்ம ஸ்கூலில் நம்ம படிக்கிறதுக்கு புக்ஸ் தருவாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம லைப்ரரியில் போய் புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி படிக்கணும். ப்ரொஃபஸர்ஸ் கொடுத்த இன்ட் வச்சு நம்ம புக்ஸ் எடுத்து படிக்கணும். அவங்க ப்ரொஃபஸர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபாரின் ஆத்தர்ஸ் புக் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒய் ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்னால் அதில் வந்து டெப்த் ஆஃப் நாலேஜ் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் ஒரு யூனிட் படிக்கவே நம்ம 5 to 6 புக்ஸ் ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளே நம்ம படித்து தேடி படிக்கிறனால நம்மளுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் தராமல் நிறைய டெக்னிக்கல் ஃபெஸ்ட்லாம் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குருஷேத்ரா, அக்னி, டெக்கோ ஃபெஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். குருஷேத்ராங்கிறது இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் ஸ்டூடெண்ட் ஆர்கனைஸ்ட் ஈவெண்ட் இன் இந்தியா, அண்ட் இட் ஆல்சோ ரிசீவ்ட் யுனெஸ்கோ பேட்டர்னேஜ். நாங்கள் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுவோம். பார்ட்டிசிபெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஃபுல்லி ஸ்டூடெண்ட் ஆர்கனைஸ்ட் ஈவெண்ட்டாக நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் இந்த ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணும்போது சிம்போசியம், ப்ராஜெக்ட் எக்ஸ்போ, வெபினார்ஸ், இது எல்லாத்துக்குமே ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நான் சொன்ன டெக்கோஃபெஸ்ட்டில் சினிமா ஆக்டர்ஸ் லைக் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, தனுஷ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் லைக் யுவன் சங்கர் ராஜா, அனிருத், இவங்களெல்லாம் நாங்கள் இன்வைட் பண்ணி அவார்ட்ஸில் நாமினேட் பண்ணி அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுப்போம். இது எல்லாமே ஸ்டூடெண்ட் ஆர்கனைஸ்ட் ஈவெண்ட்டாக தான் நடக்கும். இந்த ஈவெண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸோட கேலரியில் உட்காந்து பார்க்குற விஷயமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கள் காலேஜ் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். அது எங்கள் காலேஜ் கேன்டீன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் ஒவ்வொரு கேம்பஸ்க்கும் தனித்தனி கேன்டீன் இருக்கும். அங்கே ப்ரொவைட் பண்ணுற ஃபுட்டு குவாலிட்டியாகவும் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்ற மூமெண்ட்ஸே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கள் காலேஜ் பக்கத்துலேயே கவர்னர்ஸ் இருக்கனால ஆனரபிள் கவர்னர் எங்கள் ஈவெண்ட்ஸ்க்கெலாம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. காலேஜில் நிறைய கிளப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரோபோட்டிக்ஸ் கிளப், லியோ கிளப், சிடிஎஃப், அண்ட் ஐ எம் ஆல்சோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளப் மெம்பர். நீங்கள் ஃபாரினில் போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் கொடுக்குற லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் ரொம்ப வேல்யூ ஒன்னு சொல்லுவாங்க. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு டாப் ரேங்கிங் காலேஜ்க்கு மட்டும் தான் இருக்கும். அந்த எம்ஓயு வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இங்கே படிக்கிற கோர்ஸோட 2 to 3 செமஸ்டர்ஸ் ஃபாரினில் போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கனால என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எங்கள் காலேஜில் படிப்பாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் சாரை ஆனர் பண்ணுறதுக்காக 8 months எங்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணாங்க. ஏபிஜே சாரும் அதை அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு தெரிஞ்ச ஆக்டர் அஜித் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஏர் ஆம்புலன்ஸ் ட்ரோன் ரெடி பண்ணாங்க. எங்கள் காலேஜில் சீனியர்ஸ் எங்கள் கிளாஸ் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா டைமில் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. எங்களுக்கு சப்ஜெக்ட் டவுட்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் டாபிக்ஸ், ஆப்டிடியூட், இன்டர்வியூ டிப்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்ஸோட மெயின் அட்வான்டேஜ் 4th year 7th செமஸ்டர்லையும் 5th year 10th செமஸ்டர்லையும் நம்ம இன்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 5 years கோர்ஸில் 1 year நம்ம இன்டர்ன்ஷிப்பில் நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறதுனால டாப் கம்பெனிஸ் நம்மளுக்கு இன்டர்ன் தருவாங்க வித் குட் ஸ்டைஃபண்டோட. அண்ணா யூனிவர்சிட்டிக்கே வர பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்.
ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அலுமினியம் மீட்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதில் கெசட்டட் ரேங்கிங்கில் இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து எங்களுக்கு வந்து மோட்டிவேஷ்னல் டாக் கொடுப்பாங்க. இந்த கோர்ஸில் 1 இயருக்கு 30 சீட்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் 30 சீட்ஸ் ஃபார் ஐடி, அவ்வளோதான் இருக்குது. ஸோ நம்ம இந்த கோர்ஸை எப்படி அப்ளை பண்ணுறதே தெரியாமல் சில பேர் இருக்கும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்ளிகேஷன் 18th August தான் ஓப்பன் ஆயிருக்கு. 15th September தான் லாஸ்ட் டேட். ப்ரவுட் டு பி அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். சக்ஸஸ் டாக்ல என் கோர்ஸ் பற்றி சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த சக்ஸஸ் டாக்ஸில் பேச சான்ஸ் கொடுத்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பிரின்ஸிபல் மேம் அண்ட் என் கிளாஸ் எடுத்த எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க்யூ.